Namah Shivaya. Namah Shivaya. Namah Shivaya. Om. Agajanana Padmargam Gajananam Aharnisham Anekatantam Bhaktanam Ekatantam Upasmahe Tatpurushaya Vidmahe Yoga Deesaya Dheemahe Tannau Swaminatha Siddha Prajodayat. Inda Alayam Arulmigu Balasubramanya Swami Tirukovil Ilayanar Velur Walajabat Vattam Kanchi Brahma Vattam Tamil Nadu. இந்த பிரதேசத்தில் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை அடியன் எஸ் வேதகிரி குருக்கள் என்கிற நான் விவரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லோரும் அறிந்து எல்லா நலன்களையும் பெற்று பேரானந்தம் அடைய இறைவன் சிவபெருமான் அருளால் இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமை இந்த க்ஷேத்திரத்திலே எல்லோரையும் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய சுவாமிநாத சித்தர் சித்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட இறைவன் முருகப்பெருமான் அருள்வல்லல் அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி நமஸ்தே. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் அதே முருகன் தான், அதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. அது எப்படி என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குழந்தை பருவம், திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குமார பருவம். குழந்தை பருவம் என்றால் நம்முடைய மனித வாழ்வியலில் 13 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய அளவெல்லாம் குழந்தை பருவம். 13லேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பருவம் குமார பருவம். குமார பருவத்தில் தான் திருச்செந்தூரில் சூரசம்மாரம்ன்ற வைபவம் நடைபெற்றது. இங்கே குழந்தை பருவமாக இருக்கும் காலத்தில் ஏன் இங்கு குழந்தை முருகன் வந்தார், காரணம் என்ன அப்படின்ற கேள்வி இருக்குது. இந்த ஊர் இளையனார் வேலூர். இந்த ஊரினுடைய மேற்கு பகுதியில் காவாண்டண்டலம் அப்படின்ற கிராமம் இப்போ இருக்குது. அது காவாண்டண்டலம் அல்ல, கஷ்யப மண்டலம். காஷிப முனிவர் உலக நலன் கருதி யாகம் செய்வித்த இடம் அது. அப்படி யாகம் பண்ணுற பட்சத்தில் அந்த யாகத்திலேருந்து வரக்கூடிய நற்பலன்களை எங்களுக்கு கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு மலையன் அப்படின்ற அசுரனும் மாகரன் அப்படின்ற அசுரனும் அவரை இடைஞ்சல் பண்ணுறாங்க. அப்படி இடைஞ்சல் பண்ணுற காலத்தில் காஷிப முனிவர் உலகத்தினுடைய தலைவன், எல்லாரையும் ஒருங்கிணைந்து அருள் செய்து கொண்டிருப்பவன் இறைவன் சிவபெருமான். ஆதலால் இறைவன் சிவபெருமானை துதிக்கிறார், பிரார்த்திக்கிறார். அப்படி பிரார்த்தனை பண்ணுற காலத்தில் இறைவன் சிவபெருமான் அஷ்டாஷ்டஸ்வரூபி. அஷ்டாஷ்டம்னா 8 × 8 64ன்னு பொருள். சிவபெருமான் 64 ரூபங்கள் எடுத்தவர். ஒரு ஒரு ரூபத்துக்கும் ஒரு ஒரு காரணம், காரியம், நிமித்தம், அஸ்திரம், பிரயோகம்னு இருக்குது. இதில் அஸ்திரம்லாம் என்னான்னு கேட்டாக்கா வில்லு, வேலு, கோடரி, கலப்பை இதெல்லாம் தான் அஸ்திரங்கள். அதில் ஒரு அஸ்திரம்தான் வஜ்ரவேல் அப்படின்ற அஸ்திரம். அதை இறைவன் சிவபெருமான் காஷிப முனிவருடைய யாகத்தை காப்பதற்காக அஸ்திர பிரயோகம் செய்து இந்த பிரதேசத்தில் விழச் செய்து அதை கையில் எடுத்து வச்சுட்டு அந்த காஷிப முனிவர் யாகத்தை காப்பாற்றி கொடு அப்படின்ட்டு குழந்தை முருகனை அனுப்புகிறார். ஏன் சுவாமி கையில் தான் கொடுத்து அனுப்பக்கூடாதா, எதுக்கோசரம் அப்படி அஸ்திர பிரயோகம் பண்ணி விழ செஞ்சு அங்கே போய் எடுத்துக்கணும். குறிப்பு இந்த பிரதேசத்தில் இந்த இடத்துல வேல் இருக்குது, அதை கையில் எடுத்து வச்சுட்டு அவருடைய யாகத்தை காப்பாற்றி கொடுன்ற அதனுடைய அர்த்தம்.
அப்படி அவர் வந்து அவருடைய யாகத்தை காப்பாற்றி கொடுக்குற காலத்தில் மலையன் மாகரன் என்ன நினைக்கிறான், நம்ம இந்த யாகத்தை இருக்கிற நற்பலனை வாங்கலான்னு பார்த்தா சின்ன பையன் ஒருத்த வந்துட்டு ஏதோ காவல் காத்துருக்கிறானே, நம்ம இதே உருவத்தில் போனால் தானே அவன் நம்மளை தெரிஞ்சுப்பான், மாறு வேடத்தில் போவோம் அப்போ அவன் எப்படி தெரிஞ்சுப்பான் பார்க்கலான்ட்டு மாறு வேடத்தில் வருவாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஞான திருஷ்டி உள்ளவர், இறைவன் முருகப்பெருமான் ரொம்ப அதீதமான ஞான திருஷ்டி உள்ளவர், அதனால தான் அவருக்கு ஆறுமுகோன் பேர் வந்ததுக்கே காரணம். அதனால் அவர் ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு அப்பாவை உடனே கேட்குறார், அவராக செயல்பட ஆரம்பிக்கலை. அவர் என்ன பண்ணுறாரு, அப்பா இந்த மாதிரி இந்த ரெண்டு பசங்க வரானுங்க, நான் என்ன செய்ய தோன்ட்டு தடுத்து நிறுத்து, வாய் சண்டை கை சண்டை குடிமி சண்டை போரா போய் முடியும், பர்மிஷன் கிராண்டட், யூ கேன் டூ த வார், நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னுறார் சிவபெருமன். அதனால் போர் நடக்குது, நமக்கெல்லாம் மனிதர்கள் ஒரு சின்ன சந்தேகம் வரும், அதை என்ன சுவாமி நாங்கள் கார் எடுத்துன்னு வந்து விட்டோம், இந்த இடத்துல ஒரு டீ கடை கூட இல்லை, இவ்வளோ வளர்ச்சியான இந்த நேரத்தில் இந்த ஊரில் போய் போர் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் எழும். உண்மையான விஷயம்தான், ஆனால் நடந்திருக்கும். போர் நடந்ததுனுடைய குறிப்பு ஒன்று சென்டர் பாயிண்ட், இல்லை ஸ்டார்டிங் பாயிண்ட், இல்லை எண்ட் ஆஃப் த பாயிண்ட், அப்படி தான் கொடுப்பான். இங்கே இந்த இளையனார் வேலூர்ன்றது சென்டர் பாயிண்ட்டு. பொதுவாக போர்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா ஆரை சார்ந்த பகுதி, கடலை சார்ந்த பகுதி, பெரிய மலை தொடருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வெற்றிடம், பாலைவனம், இப்படி தான் நடக்கும். ஏன் சாமி நம்ம தெருவுக்காக நின்றால் நம்மளாம் ஓசியிலே மாடியில் நின்று வேடிக்கை பார்க்க மாட்டோம், அது என்ன சாமி அங்கே போய் போர் நடக்கணும் அப்படின்னா, ஒரு உயிர் பிரிஞ்சிட்டுன்னா மரியாதை செய்யலாம், பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் போச்சுன்னா அதை டிஸ்போஸ் பண்ணுறது கஷ்டம், மரியாதை பண்ணுறது கஷ்டம். அதனால் இமீடியட் டிஸ்போஸ் பண்ணணுன்னாக்கா ஆறில் தண்ணி போயின்னு இருக்கும், அந்த தண்ணியில் இழுத்து விட்டாக்கா அது பாட்டுக்கு போயிட்டே இருப்போம், கடலை போய் சேர்ந்துருப்போகுது. பெரிய மலைத்தொடருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வெற்றிடத்தில் என்னக்கா, அந்த வெற்றிடத்தில் பெரிய விலங்குகள்லாம் வாழும், அதை அடித்து சாப்பிட்டுடும். ஸோ நியாயமான கருத்து இது, ஏற்றுக்கணும் நம்ம. ஸோ போர் நடந்தது, அப்படி போர் நடக்கும் பட்சத்தில் மலையன் மாகரன் முருகப்பெருமான் ரெண்டு பேருக்கும் உதவணும். யார், இந்திராதிகள். இப்போல்லாம் நமக்கெல்லாம் கூட உதவுறோம் இந்திராதிகள், காரணம் நம்ம வந்து ஒரு ஹை ரிச் அண்ட் எஜுகேட்டட் பர்சன் வச்சுக்கோங்க, ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கு பேங்க்கில் லோன் கொடுக்குறோம், பச்சை இங்கில் மேனேஜர் கையெழுத்து போடணுன்னாக்கா குபேரனுடைய அனுகிரகம் தான் அந்த பச்சை இங்கி கையெழுத்து விழுது, இல்லைன்னா விழலை. நம்ம 100 ஏக்கர் வச்சுருப்போம், 10 பங்களா வச்சுருப்போம், கடனே கிடையாது, ஆனால் கிரெடிட் பாயிண்ட்டு சேங்ஷன் ஆகாது. அதன் போல் அந்த இந்திராதிகள் ரெண்டு பேருக்கும் உதவணுன்றது விதிமுறை. அப்படி உதவுற பட்சத்தில் இந்திரன் தன்னுடைய வெள்ளை யானை ஐராவதம்ன்ற யானையை விட்டுட்டு போகிறான், குழந்தை முருகனாக இருக்கிறான், துணையாயிருன்னு விட்டுட்டு போகிறான். முருகன்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துப்போம், அதில் யானைன்னு ஒரு சாப்டர், எத்தனையோ சாப்டர் வரும், அசுரன் சூரன் வேலு அப்பா அம்மா மாமனார் மாமியார் அப்படிலாம் வரும், யுத்தம் இப்படிலாம். அதில் யானைன்னு ஒரு சாப்டரை புரட்டி பார்த்தாக்கா ஸ்டார்டிங் பாயிண்ட் அட் இளையனார் வேலூர்னு வரும், அந்த யானைக்கு எண்ட் ஆஃப் த பாயிண்ட் அட் திருத்தணின்னு வரும். இந்த ஊரில் நடந்தது அசுரப்போர், இந்த ஒரு முருகன் கோயிலுக்கு மட்டுமே அந்த அனுஷ்டானம், வேறு எந்த முருகன் கோயிலுக்கும் கிடையாது. அதுவே திருச்செந்தூரில் நடந்தது சூரப்போர், அது எல்லா முருகன் கோயிலுக்கும் கந்த சஷ்டி சூர சம்மார வைபவம் அப்படின்னு பண்ணுறோம். அதனால் இது இந்த ஒரு முருகன் கோயிலுக்கு மட்டும்தான். அப்படி அமையிற பட்சத்தில் யானை துணையாக இருக்குது. இந்த போருக்கு அப்புறம்தான் திருச்செந்தூர் போர். அப்போ குமார பருவம்னு சொன்ன இல்லையா, குமார பருவத்தில் என்ன விசேஷம்னா, இப்போ நம்ம செய்யறது காலேஜ் முடிக்கணும், நம்ம விரும்புகிற பொண்ணை பெரியவங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடணும், நம்ம அவங்களுக்கு தெரியாத ஒரு 10 லட்சம் பேங்க்கில் சேர்த்து வச்சுக்கணும், நம்ம அவங்களுக்கு தெரியாத ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கி வச்சுக்கணும், ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கி வச்சுக்கணும். இது இன்றைய காலச்சூழ்நிலையுடைய ஒரு கான்செப்ட். அப்போ அதே பருவம் தான் அப்போ. அதனால் வெற்றி பெற்றுட்டார் முருகப்பெருமன், அவருக்கு கிஃப்ட் கொடுக்கணுமே. இந்திரன் தன்னுடைய வளர்ப்பு மகள் தெய்வ யானையை மனம் முடிக்கிறார் திருப்பரம் குன்றத்தில்.
அதுக்கு பிறகு வள்ளி அருள்பாலிப்பு திருத்தலும் திருத்தணி. அறுபடை வீட்டில் திருத்தணியில் சூரசம்ஹாரம் நடக்காது, தெய்வயான கல்யாணம் கிடையாது, பிரம்மோற்சவத்தில் ஒன்றா காட்டலாம், அது ஒரு விதிமுறைப்பு இந்த காலத்தில் காட்டலாம். வள்ளி திருமணம் தான், வள்ளி அருள்பாலிப்பு தலம். அங்கே வந்ததுமே இந்திராதிகள்லாம் இந்த காலத்து காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆட்டம், அந்த காலத்து இந்திராதிகள் எப்படின்னா, இந்த காலத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு சப்ஜெக்டில் 40 chapters வச்சுப்போம், ஒரு 30 ஓவர் ஆனதுமே மச்சான் 10 தானே பார்த்துக்கலாம் அப்படின்வான். மவனை அந்த 10 தான் ஒரு 500 marks கோவிந்தா. அதை போல் அந்த இந்திராதிகள் அறுபடை வீடு இருக்குதுன்னு அவனுக்கே தெரியும், 6 முகத்துக்கு 6 இடம் ஒன்று ஓணுன்ட்டு. ஆனால் திருத்தணி வந்ததுமே என்ன பண்ண மறந்துடுறானுங்க, என்ன முருகா 1-2 வெற்றி மேலே வெற்றி குவியுது, ரொம்ப ஜாலியாக இருக்கிற, எங்கள் யாரையும் ரிட்டர்ன் கூடையா அது ரைட் கிளம்புன்னு. ஆனால் திருத்தணியில் கதை கேட்குற காலத்தில் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவான், இந்திரன் ரொம்ப ஃபினான்ஷியல் டல்லாக இருக்குது கொடுத்துடுன்னு சொன்னாங்க, அதான் திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இதில் ஒரு சின்ன சிந்திக்க வேண்டிய விஷயம், எந்த மாமனாரும் எந்த மாப்பிள்ளையும் பார்த்து எனக்கு குற்றத்தை திருப்பி கொடுன்னு கேட்க மாட்டான். அதை காட்டில் ஓட்ட சைக்கிளை கொடுத்துட்டு மாப்பிள்ள ஒரு TVS 50 வாங்கி கொடுத்தா வாங்கிக்கின்னு போயிடுவார். இது மனிதருக்கே இதுக்குன்னா, இந்திராதிகள் தேவாதிகளுக்கு எப்படி கொஞ்சம் யோசிக்கணும். ஆனால் நம்ம அதுக்கொசரம் சண்டை போட வேணாம், அவங்களையும் குறை சொல்ல வேணாம், அந்த கதை அப்படியே இருக்கட்டும், தெரிஞ்சிக்கலாம் புரிஞ்சிக்கலாம் அவ்வளோதான். இவ்வாறு இந்த நிகழ்வுகள் நடக்கும்போது ஐயர் ஏதோ சூப்பராக கதை சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காத இருக்கிறதுக்கு, அத்தாரிட்டியான பர்சன் ஒருத்தர் ஓணும், அவர் தான் இவர் சுவாமிநாத சித்தர். இவர் முருகப்பெருமான் செஞ்ச அந்த லீலைகளை போற நேரில் பார்த்து நேரில் அனுபவிச்சு முருகன்கிட்டயே பெர்மிஷன் வாங்கி முருகனுக்கு இவரே செலவழித்து பூஜை பண்ணி நமக்கு விட்டுட்டு போயிருக்கிறார். ஆனால் அதே செலவு தானான்னு என்ன கேட்டுறாதீங்க, நான் உங்களோடு கூட வாழற சாதாரண ஒரு மனிதன், சும்மா அத்தாரிட்டி ஐயர்னு அவ்வளோதான். அதனால் ஆனால் சாராம்சம் இருக்குது, ஒரு பவர் இல்லாத நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாது, அங்கே டிக் மார்க் விழாது, அது ரியலி 100% ட்ரூ, நோ எனி டவுட் அபவுட் த பார்ட்டு. அதே மாதிரி இவர் சுவாமிநாத சித்தர் இங்கே வாழ்ந்திருக்கார், இங்கே வாழ்ந்திருப்பாரா என்ன சாமி, ஒரு டீ கடைக்கே வழி இல்லையே அப்படின்னு ஒரு யோசனை உண்டு. ஆனால் நிஜமாக இவர் வாழ்ந்திருப்பார், அதில் நோ எனி டவுட், பிகாஸ் திஸ் ஏரியா கம்ப்ளீட் ஐலாண்டு, இது ஒரு தீவு இந்த இடம், இந்த ஊர்னுடைய வலது கை செய்யார் நதி போகிற பாதை, இந்த கோயிலேருந்து லெஃப்ட் சைடில் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ஒரு பெருமா கோயில் இப்போ புதுசாக உதிச்சிருக்குது, லக்ஷ்மி நரசிம்ம சுவாமின்ட்டு. அந்த கோயிலுக்கு மேற்க அந்த கோயிலுக்கு, அதாவது அந்த கோயிலினுடைய அந்த பாவத்தை பார்த்தாக்க அது வடக்கு, வடக்கு பாகத்தில் ஒரு நீர் போகிற பாதை கிடைக்கும், அது காவாயோ போக்கோ ஒருத்தோ இல்லை, அது வந்து மடுவு அப்படின்னு பேர். பை ஜாகிரபி அத்தாரிட்டியில் 1st rank மடுவு அது, அது என்ன சாமி 1st rank 2nd rank 3rd rankுன்னு சொல்லி கேட்கலாம். 1st rankுன்னாக்கா எந்த ரிவரில் கட்டாருதோ அதே ரிவரில் போய் சேர்ந்துடணும், அது எப்படி எப்படியோ கட்டாமட்டான்னு ஓடும், ஆனால் எங்கேயோ அங்கே போய் சேர்ந்தோம். இந்த கோயிலுக்கு பின்பக்கம் ஒரு 1.5 kilometer தொலைவில் அந்த மடுவு ஆரம்பிக்கிற இடம், கட்டிங் ஸ்பாட் ஸ்டார்டிங். திருமுக்கூடல் இங்கே ஒரு இடம் இருக்குது, காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு ரூட்டில் திருமுக்கூடல், பழைய சைவத்துக்கு நேர் எதிர்பாகும். அந்த திருமுக்கூடலுக்கு மேற்கால ஒரு 1.5 kilometer டிஸ்டன்ஸில் இந்த மடுவு போய் ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ இந்த ஆறு எங்கிருந்தோ வருது, கடலை நோக்கி போகிறது, குறுக்கில் இந்த இளையனார் வேலூருக்கு மேற்கில் ஒரு 1.5 kilometer தொலைவில் இந்த இடத்துல கட்டாருது, இதோ இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிடுது. ஸோ இன்பிட்வீன் ஏரியா வாட் இஸ் தட் கால்டு நேம் அப்படின்னா 100% தட் இஸ் ஆன்சர் ஐலாண்டு, நோ எனி டவுட். ஸோ இது தீவு தான். எதுக்கோசரம் இதை சொல்கிறோம் நம்மன்னா, பொதுவாக சித்தர்கள் போகர்கள்லாம் கண்ட இடத்துல வாழ மாட்டான், ஆறை சேர்ந்த பகுதி, கடலை சேர்ந்த பகுதி, பாலைவனம், பெரிய மலையில் இருக்கக்கூடிய குகைகள், இப்படி தான் வாழ்வான். தீவு இது தீவு, தீவுனாலே இயல்பாக மூலிகைகள்லாம் கிடைக்கும், நமக்கு இப்போ தெரியல ஆடாதியதான் மாறம்பா அப்படின்னு,
ஆக நாலு மூலிகையை கசக்கி வாயில் விட்டுண்டா அவன் ஒரு ஆறு மாதத்துக்கு உட்காந்து ஜபம் பண்ணுவான். நம்ம அப்படி இதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம ஜபம் பண்ணிக்கினே இருப்பது மாமி காப்பி அப்படின்வோம், காப்பியை எதிர்பார்ப்போம். அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம், பண்ண முடியல. அதனால் அவன் பண்ணியிருப்பான், ஆறு மாதம் கூட உட்காந்து பண்ணியிருப்பான். அப்போ அவருடைய முழுமை பெறும், சந்தேகம் இல்லை. அப்போ அவர் இங்கே வாழ்ந்திருப்பார்ன்றது உறுதி. இந்த கோயிலினுடைய சிறப்பில் யானை இந்திரன் விட்டுட்டு போனான். ஆரம்பம் 100% முருகன் கோயில் எடுத்துட்டு டிவைட் பண்ணால் ஒரு 2% கோயிலில் யானை இருக்கும். அதில் ஆரம்ப இடம் இது, முடிவு இடம் திருத்தணி. இந்த முருகன் ஆலயங்கள்லேயே 100%லேயும் ஒரே ஒரு கோயிலில் வேல் இருக்கிறது இந்த ஒரு கோயில் தான். நேர் எதிரில் வேலாயுதமூர்த்தின்னு அதுக்கு பேர். அந்த வேல் கூட பூமிக்கு அடியில் எவ்வளோ ஆழம் போடுதுன்னு இது வரைக்கும் யாரும் பார்க்காத விஷயம். அந்த ஊர் வேலை வச்சு தான் இந்த ஊருக்கு பேர் இளையனார் வேலூர். இறைவன் சிவபெருமானால் அஸ்திரப்பிரயோகம் செய்து வேல் நின்ற ஊர் வேலூர். இளையனார்ன்றதுக்கு அர்த்தம் என்னாயான்னு கேட்கலாம். முருகப்பெருமான் ஒருத்தனுக்கு தான் இதிகாச புராணங்கள்லேயே இளையவன்னு பட்டம். ஃபார் எக்ஸாம்பிள், ராமாயணம்னு ஒன்று வச்சுருக்கோம். ராமர் லக்ஷ்மணர் ஒட்டிக்கினே போகிற அண்ணன் தம்பிங்க. ஒருத்தங்கூட லக்ஷ்மணனை பார்த்து இளையவான்னு கூப்பிடல, டேன்னு கூப்பிட்டுருக்குறான், லட்சுமணான்னு கூப்பிட்டுருக்குறான், தம்பின்னு கூப்பிட்டுருக்குறான். அனதர் ஒன் பாயிண்ட் இம்பார்ட்டண்ட்டு இந்தியாவில், மகாபாரதம் அந்த அஞ்சு பேரில் கடைசியால் ரெண்டு பேர் நகுலன் சகாதேவன். அவனுங்க ரெண்டு பேரை தம்பின்னு கூட கூப்பிட்டதில்லை. ஏய் நகலா இங்கே வாடா, ஏய் சகாதேவா இங்கே வாடா, அப்படி தான் கூப்பிட்டுருக்குறான். ஸோ இளையவன்ற பட்டம் பெற்ற ஒரே தம்பின்னு பார்த்தா முருகன் தான். இளையவன் முருகப்பெருமான் போரிட்டு இளைப்பாரிய இடம் ஆதலால் இளையனார் வேலூர். கிளப்பாயி இளையனார் வேலூர்னு பேர் வர காரணம். இந்த ஊருக்கும் சுற்றி இருக்கிற கிராமங்கள் ஒரு சில, அது உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த பெயரினுடைய தத்துவம், அந்த விஷயம் அதெல்லாம் விவரித்து பார்த்தோம்னு வச்சுங்க, இங்கே 100% இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குதுன்றதுக்கு உறுதி. மாகரன்றவனுக்கு இங்கே மாகரன்ற கிராமம் இருக்குது, மலையன்றவனுக்கு மலையாங்குளம் இருக்குது, புத்தளின்னு இங்கே ஒரு கிராமம் இருக்குது. அதே மாதிரி இருமரம்னு ஒரு இடம் இருக்குது. இருமரம்னா யாருன்னா மலையனும் மாகரனும் போர் பண்ணும்போது ரெண்டு மரமாக நின்று முருகனை ஏமாத்துறது. அந்த மரத்துக்கு ஒரு தன்மை என்னன்னாக்கா, எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி கொட்டினதும் ஆனாலும் தாங்கும், வெயில் காய்ஞ்சாலும் தாங்கும். ஒரு நாலு சட்டையை கீழே கொளுத்தி விட்டாக்க தாங்காது, கீழே இருக்கிற கலை எரியும். அதை மாதிரி அந்த இதில் பக்கத்தில் புத்தளின்னு இருக்குது, அது புத்தளியில் புத்தொளி. இறைவன் சிவபெருமான் இந்த ரெண்டு பேரை காட்டி கொடுக்கறதுக்கு தீப்பிழம்பா நின்ற இடம் புத்தளி. ஸோ அப்படி இதில் பெரிய விவரம் இருக்குது. சிறப்பு ஒன்று யானை, சிறப்பு சித்தர் பீடம். இந்த சித்தருக்கு ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றா வரும்போது அன்னாபிஷேகம் பண்ணுவாள். இங்கே சிவனுக்கு அன்னாபிஷேகம் கிடையாது, இவருக்கு தான். அதை மாதிரி வேல் சிறப்பு, மூணாவது யானை, நாலாவது இந்த கஜவல்லி. கஜவல்லின்னா பாதி தெய்வ யானை பாதி வள்ளி, ரெண்டும் ஒன்றா சேர்ந்தது கஜவல்லி. அது எப்படி சாமி, ஐயருங்க இஷ்டத்துக்கு ஏதோ எடுத்து ஒன்றா சேர்த்துறீல் விட்டுங்கன்னு இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்கு இடம் இருக்குது, கிடையாது. ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு ஃபர்ஸ்ட் தியரி பை லார்ட் சிவா. இறைவன் சிவபெருமான், நானே சிவன், நானே சக்தி, அர்த்தநாரீஸ்வரர் காமிச்சிட்டார். தமிழகத்தில் திருச்செங்கோடு மலை மேலே ஒரிஜினல் காட்சி இன்றைக்கும் பார்க்கலாம். தமிழகத்தில் நானே சிவன், நானே விஷ்ணு, சங்கர நாராயணா, சங்கரன் கோவிலில் பார்க்கலாம். அந்த டைப் ஆஃப் ரூட்டில் வர்றது தான் அது. அதுக்கு எதனா அத்தாரிட்டி இருக்குதா சாமின்னாக்கா இருக்குது. சூரிய வர்க்கத்தில் வளர்ந்தவள் தெய்வயான. தெய்வயான கையில் இருக்கிறது தாமரை மலர். சூரியனை பார்த்தா தான் தாமரை மலரும். வேடவ குலத்தில் வளர்ந்தவ வள்ளி. வள்ளியினுடைய கையில் இருக்கிறது அல்லின்ற பூ. அந்த அல்லி சந்திரனை பார்த்தா தான் மலரும். ஸோ ஒரே கோலத்திலேயோ குட்டையிலேயோ மலர்றது தான், இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. தாமரை அல்லி 12 வருஷத்துக்கு ஒருத்தப்ப தான் குறிஞ்சி மலரும். இந்த மலர்கள்லேயே ஹைலைட் எதுனாக்கா தாழம்பு. இடி இடித்தாதான் தாழம்பு மலரும், இல்லைன்னா பூக்காது. நம்மளே கவனிக்கலாம். ஆடி மாதம் திருவிழா நடக்கும், பூசாரி தாழம்பு கேட்பாரு, இருக்காது. யோ மழை பெஞ்சா தனியாக தாழம்பு வரும் பயா அப்படின்வான்.
மழை பெஞ்சி இடி இடித்தால் தான் தாழம்பு பூக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது க்ஷேத்திர மகிமை. இறைவன் முருகப்பெருமான் இவரால் ஸ்தாபிக்கப்பட்டவர் சுவாமிநாத சித்தரால். அவருக்கு மற்றும் ஒரு சிறப்பு என்னன்னா சத்துரு நிவாரணி. காஷிப முனிவருக்கு மலையன்மாகனு நேர் எதிரிங்க கிடையாது. ஒரு நற்காரியம் பண்ணுறதுனால ஏற்படுற விளைவு, அந்த ப்ராப்ளத்தை இறைவன் சிவபெருமான் முருகன் மூலமாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணித்தரார். நம்ம கூட இங்கே நீங்கள் கூட எத்தனையோ முறை ட்ரை பண்ணியிருக்கலாம் இந்த கோயிலுக்கு போனையான்னு, இப்போ கிடைச்சிருக்கும் சந்தர்ப்பம். ஆக அவருடைய அருளிலிருந்து வந்தால் தான் கிடைக்கும். அதே போல் அந்த சத்துரு நிவாரணன்றதும் அவரை தரிசித்தாலே 25% மைனஸ். ஓவர் த கன்சல்ட் வித் அஸ்ட்ராலஜி அப்படின்னா அவன் என்ன ஃபாலோ பண்ண சொல்கிறானோ அதை செய்யலாம். இந்த கோயிலில் சுவாமிநாத சித்தரை பௌர்ணமி அஸ்வினியில் வந்து தரிசிக்கலாம், அர்ச்சனை பண்ணிக்கலாம். அதை மாதிரி வேலாயுதமூர்த்தியை பிரதி செவ்வாய்க்கிழமை, பிரதி வளர்பிறை சஷ்டி, பிரதி தேய்பிறை சஷ்டியில் மூலமந்திர திருசதி அர்ச்சனை பண்ணிட்டால் அவ்வளோ விசேஷம். அதுக்கு எவ்வளோ இப்போது இந்த ஒரு 17-18 வருஷ காலத்தில் ப்ரூஃப்ஸ் எல்லாம் ஏராளமாக ஏற்பட்டிருக்கு. எல்லாம் இறைவன் அருள். வேற என்ன ஒன்றும் அதான் ஐப்பசி அஸ்வினி நட்சத்திரம் பௌர்ணமியில் தான் அந்த இது. இந்த இடத்துக்கு வர்றதாண்டாக்கா காஞ்சிபுரம் வந்துட்டு காஞ்சிபுரம் டு இளையனார் வேலூர் பஸ் இருக்குது. ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று காலையில் 6:00 இருக்குது. பஸ் நம்பர் வந்து T86. டி இல்லைன்னா கூட வெறும் 86 இருக்கும். இன்னும் ஒன்று ப்ரைவேட் வண்டி JK பஸ் சர்வீஸ் பிரசன்னா அப்படின்றது. 30 நம்பரும் ஒன்று இருக்குது. விசாரிச்சிக்கலாம் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில். ஆமாங்க, செங்கல்பட்டு டு காஞ்சிபுரத்தில் நடுவில் வாலாஜாபாத். வாலாஜாபாத் உள்ளுக்குள்ளே ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இளையனார் வேலூர் அமைஞ்சிருக்குது. எல்லா பக்தர்களும் வந்து தரிசித்து இறைவன் சிவபெருமான் அருளையும் காலையில் 7:00 to 12:00, மாலையில் ஒரு 5:00 to 7:30. பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.